வெல்கம் டு விட்டி கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் இன் த டவுன் ஹில் ஆஃப் லைஃப் ரிட்டன் பை வில்லியம் காலின்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க விட்டி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வில்லியம் காலின்ஸ் இவர் ஒரு ப்ரீ ரொமான்டிக் இங்கிலீஷ் போய்ட் பார்ன் இன் செவன்டீன் டுவெண்ட்டி ஒன் அண்ட் டைட் இன் செவன்டீன் ஃபிஃப்டி நைன் ஜஸ்ட் தேர்ட்டி செவன் இயர்ஸ் தான் வாழ்ந்துருக்காரு பட் அவரோட இந்த பூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்டிகுலராக ஏஜ்டு பர்சனோட ஃபீலிங்ஸை அசம்பிள் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார் காலன்ஸ் வின்செஸ்டர் காலேஜில் படிக்கிறப்ப ஜோசப் வாட்டனோட ஃப்ரெண்ட்ஷிப் அவருக்கு கிடைச்சிது அங்கேருந்து கிராஜுவேட் ஆகிட்டு செவன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் லண்டனுக்கு வர்றாங்க அங்கே இவரோட அங்கிளோட பணத்தில் இவர் வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக வாழ்கிறாரு அந்த டைமில் டாக்டர் ஜான்சனோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவருக்கு கிடைக்கிது இவர் நிறைய பணத்தை ஓவராக செலவு பண்ணதுனால இவர் கடனில் விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் அவரோட லைஃப் வந்து கொஞ்சம் டஃப் ஆக ஆரம்பிக்குது வாட்டனும் காலன்ஸும் சேர்ந்து நிறைய ஓட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஜோசப் வாட்டனோட ஓட்ஸ் ரிசீவ் ஆன அளவுக்கு இவர் அதை வந்து பெருசாக பேசலை காலின்ஸோட அங்கிள் இறந்ததுக்கப்புறம் அவரோட சொத்து எல்லாமே காலின்ஸ்க்கு வந்துடுது அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த எல்லாம் அடைச்சிட்டு அதுலேருந்து மீண்டு வர ட்ரை பண்ணுறாரு பட் சுச்சுவேஷன் மாறிடுது என்ன ஆகுதுன்னா இவருக்கு மென்டல் இல்னஸ் வந்துருச்சு ஃபிசிக்கலாக இவர் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை மென்டல் அசைலமில் சேர்க்குறாங்க அங்கேருந்து செவன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் இவரோட சிஸ்டரோட கேரளில் இருக்கிறதுக்காக வர்றாங்க இவர் அங்கேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கண்டுக்கல இவரோட லிட்ரரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இருந்தாங்க இருந்தாலும் அவர் நிறைய எழுதினார் அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே அவரோட அப்புறமும் ரொம்ப பாப்புலர் ஆச்சு அந்த மென்டல் அசைலமில் இருந்தார் இல்லையா அந்த டைமில் அவர் எழுதின எழுதினப்போம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போம் In the Downhill of Life In the downhill of life When I find I am declining May my lot no less fortune be Than a snug elbow chair Can afford reclining And a cot that overlooks the wide sea With an ambling pad pony To pace over the lawn While I carol away idle sorrow And blith as the lark That each day hails the dawn Look forward with hope for tomorrow This is the first stanza இதில் காலின்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னோடய லைஃப் என்னோடய எண்ட் ஆஃப் த லைஃப்பில் எனக்கு கடைசியில் என்னென்ன வேணும் ஒரு எல்போ சேர் அது சாஞ்சிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன வீடு அது சீயை பார்த்த மாதிரி இருக்கணும் அப்புறம் ஒரு சின்ன லான் இருக்கணும் அதில் போகிற மாதிரி ஒரு சின்ன குதிரை அதில் ஏறி நான் பாட்டு பாடிக்கிட்டே என்னோடய சோகத்தெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கணும் எதை பற்றியும் அதிகமாக கேர் பண்ணிக்காமல் நாளைக்கு வரப்போகிறதுக்கான ஒரு ஹோப்பு மட்டும் வச்சுட்டு நான் இருக்கணும் With a porch at my door, both for shelter and shade too, as the sunshine or rain may prevail, and a small spot of ground for the use of the spade too, with a barn for the house of the flail, a cow for my dairy, a dog for my game, and a purse when a friend wants to borrow. I will envy no Nabob his riches or fame, Nor what honors may wait him tomorrow. morrow door or porch அதாவது தாழ்வாரம் நம்ம ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா போர்ட்டிகோ மலையோ வெயிலோ வந்தால் ஒதுங்கி நிற்கிற மாதிரி ஒரு சின்ன போர்ச் வேணும் ஒரு சின்ன கிரவுண்ட் வேணும் அங்கே வந்து ஏதாச்சும் மரமோ செடியோ நடுறதுக்கு ஒரு ஸ்பேடு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் க்ரௌண்ட் வேணும் அப்புறம் ஒரு பான் வேணும் அது எதுக்கு அப்படின்னா என்னோடய ஃபுட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது இல்லாமல் எனக்கு பால் கொடுக்குற மாதிரி ஒரு பசு என் கூட விளையாடுறதுக்கு ஒரு நாய் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கடன்னு கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு பணம் வேணும் இல்லையா அந்த மாதிரி பணம் இருக்கிற ஒரு பர்ஸ் பணம் அப்படின்னா நபாப் அளவுக்கு ரிச்சாக கிடையாது நபாப் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இந்தியாவுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து ஒரு கவர்னர் அவர் நிறைய சம்பாரிச்சிட்டாராமா அதை அவ அந்த டைமில் அதனால தான் அவரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க நபாப் அளவுக்கு ரிச்சஸ்லாம் எனக்கு வேண்டாம் என் ஃப்ரெண்டு கேட்டால் கடன் கொடுக்குற அளவுக்கு எனக்கு பணம் இருந்தால் போதும் second From the bleak northern blast, may my cot be completely secured by a neighboring hill, and at night may repose steal upon me more sweetly by the sound of a murmuring rill, and while peace and plenty I find at my board. With a heart free from sickness and sorrow, with my friends may I share what today may afford, and let them spread the table tomorrow. இப்போ போயிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவரோட வீடு இருக்கிற இடத்த சுற்றி மழை வந்து செக்யூர் பண்ணி பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் நைட் ஆனால் அப்படியே ரெஸ்ட்டு வந்து என்னை அப்படியே சுகமாக ஸ்வீட்டாக அணுகிற மாதிரி இருக்கணும் அந்த சைடில் அப்படியே நீரோடையிலேருந்து வர்ற சின்ன சின்ன மர்மரிங் சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அந்த டைமில் அப்படியே நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் என்னோடய ஹார்ட்டில் எந்த ஒரு சோகமோ துக்கமோ இல்லாமல் இருக்கணும் இன்றைக்கி எனக்கு என்ன கிடைச்சதோ அதை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கணும் அதே மாதிரி அடுத்த நாள் அவங்களும் எனக்கு ஷேர் பண்ணணும் அண்ட் வென் ஐ அட் லாஸ்ட் மஸ்ட் த்ரோ ஆஃப் திஸ் ஃப்ரைல் கவரிங் விச் ஐ ஹாவ் வேர்ன் ஃபார் த்ரீ ஸ்கோர் இயர்ஸ் அண்ட் டென் ஆன் த பிரிங்க் ஆஃப் த கிரேப் ஐ வில் நாட் சீக் டு கீப் ஹவரிங் நார் மை த்ரெட் விஷ் டு ஸ்பின் ஓவர் அகெய்ன் பட் மை ஃபேஸ் இன் த கிளாஸ் ஐ வில் செடன்லி சர்விக் அண்ட் வித் ஸ்மைல்ஸ் கவுண்ட் ஈச் ரிங்கிள் அண்ட் ஃபாரோ ஆஸ் திஸ் ஓல்டு வார்ன் அவுட் ஸ்டெஃப் விச் இஸ் த்ரெட் பேட் டுடே மே பிகம் எவர் லாஸ்டிங் டுமாரோ லாஸ்டாக காலிங்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எழுவது வருஷமாக இந்த உடம்புல நான் இருந்துட்டேன் இதிலருந்து விடுபடுறதுக்கான டைம் வரும் இல்லையா அந்த டைமில் கண்டிப்பாக நான் வந்து இதே இடத்துல இருக்கணும் திருப்பி வாழணும் அப்படின்னு கண்டிப்பாக ஆசைப்பட மாட்டேன் பட் அதுக்காக நான் இப்போ சோகமாக இருக்கேன் என்னோடய ஹோப் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படிங்கிறது கிடையாது நான் இப்போவும் என்னோடய ஃபேஸை வந்து கிளாஸில் பார்க்குறப்ப ஒவ்வொரு தடவையும் நான் சிரிச்சுட்டு என் ஃபேஸில் இருக்கிற ரிங்கிள்ஸ் ஃபர்வ்ஸ் எல்லாத்தையும் வந்து கவுண்ட் பண்ணுவேன் இந்த டயர்டான ஒரு பாடி வந்து இன்னும் வந்து ஹோப்பை விடலை நாளைக்கு நாள் நல்லா இருக்கும் சரியாகிடும் எல்லாமே அப்படிங்கிற ஹோப் வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இது வந்து ஜென்ரல் மீனிங் தான் இன்னும் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நிறைய பண்ணலாம் காலின்ஸ் வந்து அந்த டைமில் ரொம்ப டயர்டாக மென்டலி வந்து ரொம்ப அன்சேஃபாக ஃபீல் பண்ணியிருப்பார் இல்லையா ஒரு மென்டல் அசேலமில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்க எப்போ வந்து நம்ம சரியாகி வீட்டுக்கு போவோம் நார்மலாக ஆவோம் அப்படின்னு நினப்பாங்கள அதே மாதிரி தான் போயிட்டும் ஃபீல் பண்ணுறாரு இதுலேருந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் லைஃப் இருந்தால் போதும் நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி இவ்வளோ ஃபெயிலியர்ஸை பார்த்துருந்தாலும் எனக்கு வந்து ஹோப் இருக்குது இந்த ஒரு டயர்டான மைண்ட்லேருந்து இருந்து என்னால் வெளியே வர முடியும் நாளைக்கு நான் ரொம்ப பிரகாசமாக இருப்பேன் எனக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் காத்துட்ருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு காலின்ஸ் வந்து ரொம்ப ஃபேமாக பிலீவ் இருந்திருக்காரு இந்த டவுன் ஹில் ஆஃப் லைஃப் டைட்டில் பார்த்திங்களா நம்ம வாழ்க்கையில் கீழே சறுக்கிட்டு போகிற டைமில் நம்ம எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் நம்ம வந்து ஹோப்பை வந்து விட்டுறவே கூடாது அப்படின்னு காலின்ஸ் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு ஓகே இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க்ஸ் உங்களுக்கு சமரி வேணும் அப்படின்னா Just leave a comment and do subscribe to our channel Vity Garden and thank you for watching the video.